வெல்கம் டு அலமோஸ் கைவண்ணம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டப்படுறது கத்திரிக்காய் மிளகு குழம்பு. அதுக்கு வேணுங்கிற அளவெல்லாம் நாங்கள் முதலியே உங்களுக்கு போட்டிருக்கோம். தனியா, துவரம்பருப்பு, உடைச்ச உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக அளவு எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, ஏன்னா இது மிளகு குழம்பு, அதனால மிளகு நிறையா இருக்கணும். ரெண்டே ரெண்டு மிளகாவத்தில் வாசனைக்காக வேண்டி. அடுத்தது நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை ஆர்க் எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து வாசனைக்காக வேண்டி கருவேப்பிலை. அப்புறம் புளித்தண்ணியை வந்து ஜலத்தை கரைச்சி வச்சுட்டுருக்கேன், கத்திரிக்காய் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். நீ கத்திரிக்காய் போட்டு மிளகு குழம்புன்றதுனால கத்திரிக்காய் போட்டு மிளகு குழம்பு பண்ணலாம், இல்லைனாக்கா முருங்கைக்காய் போட்டு மிளகு குழம்பு பண்ணலாம், எது போட்டு வேணாலும் பண்ணலாம். முதல்ல நான் இந்த காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு டீப்பாக ஒரு பொன் நிறமாக வறுத்துன்ட்டேன். ப்ளஸ் அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டோம். இதை வந்து நல்லா கொஞ்சம் மிக்சி ஜாரில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி, கூட வந்து ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை போட்டு அரைச்சி விழுதை எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா விழுமூடு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு பால்னியை வச்சு அதில் எண்ணெயை விட்டுக்க போகிறோம். எண்ணெயை விட்டு கடுகு போட்டுக்க போகிறோம். கடுகு போட்டுண்டு நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே ரெண்டு மிளகாவத்தில் போட்டுக்கோங்க. அவா காரத்துக்கு தக்கனை போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த நறுக்கி வச்ச கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த கத்திரிக்காயை எடுத்து போட்டுக்க போகிறோம். கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அது கத்திரிக்காய் கொஞ்சம் எப்போவுமே எந்த ஒரு காய் போட்டாலும் கொஞ்சம் வதக்கிப்போம் இல்லையா, அதுதான். அடுத்தது இந்த புளி ஜலத்தை அதில் விட்டுக்கோங்க. சனி நீராடுன்னு சொல்லுவா, அதாவது சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அந்த அன்னைக்கு வந்து நல்ல புளி குழம்பு, இந்த வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, மிளகு குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் அப்போல்லாம் நடந்துட்டு இருந்தது, இப்பெல்லாம் ஃபாஸ்ட்டாக எடுத்து மஞ்சப்பொடி உப்பு வழக்கம் போல் போட்டுக்கணும். இது சனிக்கிழமையாச்சுன்னா எங்கள் ஆற்றுல இப்போவும் இந்த குழம்புகள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மஞ்சப்பொடி உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கு ஒரு சுட்ட அப்பளம்தான் ஜோராக இருக்கும், எதுவுமே இல்லாட்டியும். இது தான் இல்லாமல் கூட இந்த குழம்பு செய்யலாம். திடீர்னு தானே இல்லை இந்த குழம்பு செய்யணும்னா தேடிலாம் போக வேண்டாம், இருக்கு வெறுமனையே பண்ணுங்க. வெறும் கருவேப்பிலையில் கூட பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். போன உடனே இந்த அரைச்ச விழுத அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணுங்க. வந்து நல்லா அலசி அந்த ஜலத்தையும் அதில் விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும், கொதிக்கட்டும், நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கணும். இது நல்லா சுட சுட சாதம் பண்ணி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது வச்சிருந்து மறுநாள் கூட சாப்பிடலாம், அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இது மிளகு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, நல்லா கொதிச்சு எடுத்து பாருங்க. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, 10-15 நிமிஷம் நல்லா கெட்டியாகிடுது. ஸோ கத்திரிக்காய் போட்ட மிளகு குழம்பு ரெடி ஆகிடுது. ஸோ இதை நீங்களும் உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து சும்மா எண்ணெயில் போட்டு வறுத்து அதில் போட்டுடணும். இதுதான் கத்திரிக்காய் மிளகு குழம்பு. அடுத்தது வந்து அரைக்கீரை போட்டு மசியல். கீரையை வந்து நேற்றுக்கே வாங்கி நல்லா ஆஞ்சி அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தல் இவ்வளோதான் வேணும். கீரை மசியல் ரொம்ப ஈஸி. அதை கொஞ்சம் வேக வச்சு மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மத்து இருந்து மசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து பெருங்காய ஜலம், அடுத்தது கொஞ்சம் உப்பு போட்டு, அடுத்தது இதுக்கு தாளிப்பு. தாளிப்பு வந்து எண்ணெயில் கடுகு, உடச்ச உளுத்தம்பருப்பு, அப்புறம் மிளகாவத்தல் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கீரை வந்து அரைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. அரைக்கீரையை வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு நாள் மசியல், ஒரு நாள் பொடித்தூள், இல்லைனாக்கா கூட்டு, என்ன வேணால் பண்ணி சாப்பிட்லாம்.
ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்போ வந்து இதை தாளிச்சு கொட்டியாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறுமனை குழந்தைங்களுக்கெல்லாம் தாளிச்சு கொட்டாமல் கூட சாதத்தில் பிசைஞ்சு ஊட்டலாம், ரொம்ப நல்லது. இந்த மசியல் பண்ணி ஊட்டுங்க. இது வந்து மேலே தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் விட்டுட்டோம் வாசனைக்கு. இப்போ எங்கள் ஆற்றுல வந்து மிளகு குழம்பு ரெடி ஆகிடுது, ப்ளஸ் கேபேஜ் தோவரன் ரசம் அண்டு இது கீரை மசியல் வித் சுட்டாப்பழம் ரெடி. நீங்கள் எல்லாரும் எங்களுடைய அலமோஸ் கைவண்ணம் பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டே இருங்கோ, என்ஜாய் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க.